சின்ன குழந்தையா இருக்கும்போது பாஷா மூவி பார்த்தேன். எங்க அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்ப வந்து மார்க் ஆண்டனி, மார்க் ஆண்டனி எனக்கு ரொம்ப ஃபேவரட். யாருன்னு கேட்டா அப்ப ரகுவரன், ரகுவரன் மாதிரிலாம் நமக்கு ஹஸ்பண்ட் வரணும்லாம் நினைச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவரு தான் சார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எமோஷ்னலா எல்லாமே நல்லா பண்ணுவாரு. பாஷா, பாஷா பிடிக்கும், பாஷா பிடிக்கும். முகவரியில ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மியூசிக்லாம் நல்லா இருந்தது முகவரியில. வானவில்ல பார்த்துட்டேன்னா அண்ணா, நான் வானவில்ல பார்த்துட்டேன்னு அஜித் சார் சொல்லுவாரு. அதெல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமேட்டு யாரடி நீ மோகினில அப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு அவர் வாய்ஸே ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவர் இல்லைன்னா. எவ்வளோ பேர் வில்லனா வந்தாலும் அவர் இடத்த எப்படி சூப்பர் ஸ்டாரோ ரகுவரன் சார் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ரகுவரன் வந்து அவர் வந்து நீங்க ஒரு தமிழ் வில்லனா வந்து பாக்குறதோட ஐ ஃபீல் லைக் நான் ஹாலிவுட் படம் கொஞ்சம் பார்ப்பேன். ரொம்ப தெரியாது எனக்கு, கொஞ்சம் அந்த ஆக்ஷன் ஓரியன்ட் படம் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்ப்பேன். ஸோ ரகுவரன் வந்து ஒரு ஹாலிவுடுக்கு நிகரான ஹீரோ உள்ள தகுதி, நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஹைட், நல்ல கலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வில்லன்லேயே எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் தமிழ் சினிமாலே இந்த வரைக்கும் ஒரு கிளாஸான ஒரு வில்லனை வந்து நான் அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஒரு கோட் சூட் போட்டு ஒருத்தர் வந்து அந்த ஒரு அப்பியரன்ஸ்ல வில்லனா வந்து, இப்போ வில்லனா பெரும்பாலும் ஒரு இது வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி நாலு வெட்டை வச்சுக்கிட்டு வந்து யூன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அன்வான்டா கத்துறது அது மாதிரிலாம் எல்லாமே வந்து சட்டிலா பெர்ஃபார்மெண்ட் போறதுல வந்து ரகுவரன் அடிச்சு காலி இல்லை. ஸோ அவர் ஒரு ஹாலிவுடுக்கு நிகரான ஒரு வில்லன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வில்லன் இல்லாமல் நீங்க யாரு நீ மூணுல பாத்தீங்கன்னா அந்த அந்த வில்லன் கேரக்டரே உடைச்ச ஒரு நல்ல ஒரு பாசமுள்ள அப்பாவும் நடிச்சிருப்பாரு. ஸோ ரெண்டு பக்கமான ஆக்டிங்கும் அவரால் பண்ண முடியும், அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ அவர் மறைஞ்சிட்டாருன்றது தமிழ் சினிமாக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ஸ்டில் இஸ் அ வெரி வெரி குட் ஆக்டர் அண்ட் வில்லன். எனக்கு காதலன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கவர்னரோட பொண்ணை லவ் பண்றான்றதுக்காக ஒரு இடத்த பாம் வச்சு கொள்றதுக்காக அவர் அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் கொஞ்சம் ரொம்ப என்னடான்ற மாதிரி இருக்கும். பட் அந்த டைம்ல அது ரொம்ப அவரோட வில்லனிசம் வந்து சூப்பராக இருக்கும் அதில். எப்படி சொல்றது, ஒரு தடவை அவருக்கு அடிபட்டுரும், அப்பயும் விடாம அந்த வெடிகுண்ட வெடிக்க வைக்கணும்ன்றதுல வந்து குறியா இருப்பாரு. ஸோ அது நல்லா இருக்கும். அந்த காதலன்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் முதல்வன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஒரு சிஎம்ஐயே வில்லனா டிரான்ஸ்லேட் பண்ணி டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க, அது நல்லா இருக்கும். அது ரகுவரன் சார் படம் நடித்த எல்லா படமும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெஷலி பாஷா, யாரடி நீ மோகினி, நிறைய படம். அவர் வெர்சலேட் ஆக்டர். அவர் சும்மா வந்து ஒரு வில்லன் மாதிரி கிடையாது, எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நபர். ஆக்சுவலாக அவர் லாஸ்ட் படம் வந்து யாரடி நீ மோகினி தான். ஆக்சுவலாக அவர் நடித்த எல்லா படத்துலேயும் வந்து ஒரு மேனரிசம் இருக்கும். இப்போ ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், குணச்சித்திரம் வேறனா குணச்சித்திரம் வேற, காமெடி எல்லாமே பண்ணியிருப்பார். அஜித்லேருந்து ரஜினி கூட, தனுஷ், எல்லா ஜென்ரேஷன் ஆக்டர் கூடயே பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாரும் சொல்லலாம் எல்லாம் ஹீரோ ஒரு ஹீரோ வில்லன் மாதிரிலாம் கிடையாது. அவர் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் நடித்த எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது யாரடினி மோகினி, பாஷா, ரஜினி சார் கூட நடித்த படம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக த்ரோட் படம் அவர் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மின்சாரம் அந்த ஒரு அந்த இந்த படம், அந்த விஷ்ணு சார் எடுத்த படத்தில் கூட பையனாக நடிச்சிருப்பாரு. அந்த ஃபேமிலியில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம நம்ம லைஃபோட ஒரு கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபேமிலியில் எப்படி இருக்கும், ஒரு ஒய்ஃப்காக வந்து அப்பா அம்மா விட்டுட்டு போகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவர் நடித்த எல்லா படமும் த்ரோட் படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மிஸ் யூ ரகுவரன் சார். சினிமா ஃபீல்டில் இருந்த வரையும் அவர் ஒவ்வொரு படத்துலையும் அவர் பண்ணுற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதில் இருக்க ஸ்டோரியாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து எல்லாருமே பிடிக்கும். அது எப்படின்னா அது வந்து அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து அது அதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்ற ஒரு ரொம்ப இதாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே வந்து ஆள் மனசில் ரொம்ப இதாக இருக்கும். அவர் வந்து இறந்து போனது ரொம்ப பெரிய ஒரு இது தான். அந்த சினிமா ஃபீல்டெலாம் அவர் நடிப்பு வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து அவர் எந்த ஒரு ஃபீல்டு பண்ணாலுமே ஓல்டு மூவிலாம் எடுத்தோம்னா இன்னுமே அந்த ரெக்கார்டு வந்து மக்கள் மனசில் இருக்கு. அவர் பண்ண ஒரு மூவியில் பண்ண ரியாக்ஷன் வந்து ரொம்பவே யார் மனசுலேயும் அழியாமல் தான் இருக்குதுன்னு தான் சொல்ல ஆகணும். இப்போ இருக்கிறவங்க வந்து அதை கட்காப்பி பேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து அவங்க தோன்றதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வந்தாங்க, அது ஒரு நல்லா இருந்தது. அவங்க பண்ண ஒரு இது வந்து எப்பயுமே ஒரு எதிர்பாராமல் ஒரு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப இன்டெப்த்தாக யோசித்து அதை இது பண்ணுறாங்க, அது வந்து சில ஓல்டில் இருக்கிறத அதை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பழைய இதுன்னு சொல்லுவாங்களே அது இன்னும் மாறவே இல்லை. அது பாஷா,
அது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மூவிஸ்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து ரீசெண்டாக எடுத்தது வந்து இவர் யாரடி நீ மோகினி படத்தில் வந்து அவங்க ஒரு அப்பா பையன் அந்த இடத்துல பண்ணுறப்போ வந்து அதுவுமே நல்லா இருந்தது. அதுவுமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு இது, நம்ம பையனுக்காண்டி என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு இது பண்ணுறப்போ வந்து நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு நம்ம இவங்களும் இயக்குநரை மிஸ் பண்ணுறோம் தான் நம்ம சொல்லியான ஒரு நடிகரை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கும் அப்போ இருக்கிற சொசைட்டிக்கும் ரொம்ப சோ டிஃப்ரெண்ட். அதுதான்